செவன் சிக்ஸ் ஆர் இப்போ சிக்ஸ்த் ரேபிள் சொல்லுங்கள் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ இப்போ செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ டேபிள் சொல்லி பார்த்து எழுதணும் அப்படி சொல்லி பார்க்கறதுல நீங்கள் என்ன செய்யணும் பக்கத்தில் டேபிள்ஸ் எழுதிக்கிட்டு நம்ம சிக்ஸ்து ரேபில் எழுதிட்டு அப்போ ஃபில்அப் பண்ணுங்கள் ஃபார்ட்டி டூ ஆன்சர் இந்த பாக்ஸில் எழுதிக்கலாம் அடுத்த மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள் எயிட் சிக்ஸ் ஆர் ஸோ செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி டூ அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் நெக்ஸ்ட் நம்பர் அதை அதேமாதிரி பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஃபோர் இனி ஷர்ட் தேர் ஆர் சிக்ஸ் பட்டன்ஸ் ஹவு மெனி பட்டன்ஸ் வில் தேர் இன் எயிட் ஷர்ட்ஸ் இப்போது ஒரு சட்டையில் எயிட் சிக்ஸ் பட்டன்ஸ் இருக்கான் இப்போ ஹவு மெனி பட்டன்ஸ் ஆர் தேர் இன் எயிட் ஷர்ட்ஸ் எட்டு சட்டையில் எத்தனை பட்டன் இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ வாட் இஸ் சொல்யூஷன் பாருங்கள் நம்பர் ஆஃப் பட்டன்ஸ் இன் அ நர்ட் இன்ன சர்ட்னால் ஒரு சர்ட்டை ஒரு சர்ட்டையில் எவ்வளோ பட்டன்ஸ் இருக்குன்னா சிக்ஸ் பட்டன்ஸ் இருக்குது நம்பர் ஆஃப் பட்டன்ஸ் இன் எயிட் ஷர்ட்ஸ் இஸ் ஈக்வல்டு நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா சிக்ஸின் எயிட்டி மல்டிப்ளை பண்ணுறா ஆட் ஆன்சர் ஸோ எயிட் சிக்ஸ் ஆர் எயிட் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட்னு ஒன்று தான் படித்தோம் அந்த ஃபிலப்ஸில் ஸோ எயிட் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் இஸ் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஃபஸ்ட்டு ஒன் த்ரீ செவன் சார் நெக்ஸ்ட்டு செவன்த் டேபிள் செவன்த் டபிள் சொல்லி பார்ப்போம் ஒன் செவன் சார் செவன் டூ செவன் சார் ஃபோர்டீன் த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன் ஸோ பாக்ஸில் நம்ம டுவெண்ட்டி ஒன் ஃபில்அப் பண்ணிக்கிட்டோம் அடுத்து செகண்ட் சம் பாருங்க சிக்ஸ் இன்ட்டு செவன் சிக்ஸ் செவன் சார் அதேமாதிரி டேபிள் சொல்லி பார்த்துட்டே வரணும் செவன்த் டேபிள் சொல்லி பார்த்துட்டே வரலாம் சிக்ஸ் செவன் சார் ஃபார்ட்டி டூ ஸோ பாக்ஸில் ஃபார்ட்டி டூ ஃபில் அப் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள் நைன் செவன் சார் அதுமாதிரி செவன்த் டேபிள் சொல்லி பார்த்துட்டே வரணும் இல்லை செவன்த் டேபிள் சைடில் எழுதிக்கணும் ஸோ செவன் நைன் செவன் சார் எவ்வளோனா சிக்ஸ்டி த்ரீ ஸோ சிக்ஸ்டி த்ரீ இந்த பாக்ஸில் எழுதிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஃபோர்

நம்பர் ஆஃப் பென்ஸ் என்ன பாக்ஸ் ஒரு பாக்ஸில் எவ்வளோ பென்ஸ் இருக்குதுன்னா செவன் பென்ஸ் ஈக்குவல் டு செவன் எழுதிக்கலாம் நம்பர் ஆஃப் பென்ஸின் ஃபைவ் பாக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு செவன் நம்ம இதுனாண்டி மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஸோ ஃபைவ் செவன்ஸ் ஆர் டேபிள் சொல்லி பார்த்துட்டே வரணும் ஃபைவ் செவன்ஸ் ஆர் தேர்ட்டி ஃபைவ் ஸோ தேர்ட்டி ஃபைவ் இஸ் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஹோம் ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஃபோர் எயிட்ஸ் ஆர் இஸ் ஈக்குவ்ட்டு பாக்ஸ் கொடுத்துருவாங்க இப்போ எயிட் டேபிள் சொல்லி பார்க்கணும் ஒன் ஃபோர் ஒன் எயிட் சார் எயிட் டூ எயிட் சார் சிக்ஸ்டீன் த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் எயிட்ஸார் தேர்ட்டி டூ ஸோ தேர்ட்டி டூ பாக்ஸ் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் எயிட் சிக்ஸ் சார் அதே மாதிரி எய்த் டேபிளோ இல்லை சிக்ஸ்த் டேபிளோ சொல்லி பார்த்தே வரணும் சிக்ஸ் டைம்ஸ் எய்த் டேபிள் சொல்லணும்னா ஃபார்ட்டி எயிட் ஸோ எயிட் சிக்ஸ் சிக்ஸார் ஃபார்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி எயிட் இந்த பாக்ஸில் போட்டோம் இப்போ எயிட் டென் சார் எயிட் இன்ட்டு டென் எயிட் டென் சார் எயிட்டி எயிட்டி நம்ம அந்த பாக்ஸில் போட்டுக்கணும் ஓகே டேபிள் சொல்லி பார்த்துட்டு வரணும் எய்த் டேபிள் சொல்லிட்டே வாங்க எயிட் டென் சார் இதில் டென் டேபிள் சொல்லுவாங்க சார் எந்த டேபிள் ஒரு டேபிள் டென்னு எயிட் டைம்ஸோ இல்லை எயிட்டு டென் டைம்ஸ் சொல்லி பார்த்தோன்னா எயிட்டி எயிட்டி இஸ் ஆன்சர் அந்த பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஃபோர் ஒன் பேக்கெட் கன்டைன்ஸ் எயிட் பென்சில்ஸ் ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் தேர் இன் நைன் சட்ஸ் பாக்ஸஸ் ஒரு பாக்கெட்டில் எயிட் பென்சில்ஸ் இருக்குது அப்புடின்னா நைன் சட்ஸ் பாக்கெட் நைன் பாக்கெட்ல எவ்வளோ பென்சில்ஸ் இருக்கும் கேட்குறாங்க ஒரு பாக்கெட்டில் எவ்வளோ பென்சில் இருக்கா எயிட் பென்சில்ஸ் இப்போ நைன் பாக்கெட்ஸில் எவ்வளோ பென்சில்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க சொல்யூஷன் பாருங்கள் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இன் ஒன் பாக்கெட் இஸ் ஈக்குவல் டு எயிட் ஸோ அதை நம்ம கிவன் ஸ்டெப்பை அப்படி எழுதிட்டோம் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இன் ஒன் பாக்கெட் அளவு எயிட் பென்சில்ஸ் இருக்கு ஒரு பாக்கெட்டில் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் இன் நைன் பாக்கெட்ஸ் ஈக்குவல்ட்டு நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டால் நமக்கு எவ்வளோ பென்சில்ஸ் இருக்குதுன்னு கிடச்சிடும் ஸோ நைன் எயிட் சார் எயித்து டேபில் சொல்லி பார்த்துட்டே வரணும் நைன் எயிட்ஸார் செவன்டி டூ ஸோ செவன்டி டூ இஸ் ஆன்சர் செவன்டி டூ பென்சில்ஸ் இருக்கும் நைன் பாக்ஸில் செவன்ட்டி டூ பென்சில்ஸ் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஃபைவ் ஹோம் ஒர்க் நெக்ஸ்ட் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு சம்பாருங்க நைன் இன்டு த்ரீ நைன் த்ரீ சார் டொண்ட்டி செவன் ஓகே நைன்த் டேபிள் சொல்லலாம்னு சரி இல்லை த்ரீ டேபிள் சொல்லலாம்னு சரி ஓகே நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் இந்த பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிக்கலாம் செகண்ட் சம் நைன் இன்ட்டு சிக்ஸ் ஸோ நைன் சிக்ஸ் சார் டேபிள் சொல்லி பார்த்துட்டே வரணும் சிக்ஸ் டேபிள் நைன் டேபிள் சொல்லி பாருங்கள் நைன் சிக்ஸ் சார் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ ஃபிஃப்டி ஃபோர் நம்ம இந்த பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் நைன் இன்ட்டு டென் நைன் டென்ஸ் சார் நைன்ட்டி ஸோ நைன்ட்டி இந்த பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிட்டோம் ஓகே டேபிள் சொல்லி பார்த்துட்டே வரணும் நைன்ட்டி ஃபில் ஃபில்அப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஃபோர் ஸ்போர்ட்ஸ் டீம் ஹேஸ் நைன் பர்சன்ஸ் ஹவு மெனி பர்சன்ஸ் வில் தேர் பி இன் நைன் டீம்ஸ் ஒரு டீமில் நைன் பர்சன்ஸ் இருக்காங்களா ஸ்போர்ட்ஸ் டீமில் நைன் பர்சன்ஸ் இருக்காங்க அதேமாதிரி நைன் டீம்ஸில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்குன்னு இருக்காங்கன்னு கேட்குறாங்க சொல்யூஷன் பாருங்கள் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் அ டீம் ஒரு டீமில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க நைன் பர்சன்ஸ் ஓகே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் நைன் டீம்ஸ் அப்படின்னா நைனை நைனால் மல்டிபிளை பண்ணிட்டா எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நைன் நைன்ஸ் சார் எயிட்டி ஒன் நைன் இன்ட்டு நைன் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நைன் நைன்ஸ் சார் எயிட்டி ஒன் ஸோ எயிட்டி ஒன் பர்சன்ஸ் ஆர் ஆர்தேரின் நயன் டீம்ஸ்லேயே இருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் ஃபைவ் வந்து ஹோம் ஒர்க்கு நெக்ஸ்ட் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸு மல்டிப்ளை பை டென் ஹண்ட்ரட் தௌசண்ட் வேறு நம்பர் இஸ் மல்டிப்ளை பை டென் ஹண்ட்ரட் தௌசண்ட் இட் இஸ் என் ரைட் ஒன் ஜீரோ டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ரெஸ்பெக்டிவ்லி இப்போ ஒரு நம்பரை டென்னு ஹண்ட்ரடு தௌசண்டால் மல்டிப்ளை பண்ணணும்னா அதோட நம்ம ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ சேர்த்து எழுதிக்க வேண்டியதான் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பாருங்கள் ஃபில் த பாக்ஸஸ் ஃபஸ்ட்டு சம் டென் இன்ட்டு செவன் இப்போ செவனை டென்னால் மல்டிபை பண்ணால் நமக்கு செவனோட ஒரு ஜீரோ சேர்த்து எழுதிக்க வேண்டியதான் ஓகே நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனோட ஹண்ட்ரெட் மல்டிபிளை பண்ணிணா நமக்கு சிக்ஸ்டீனோட ரெண்டு ஜீரோ சேர்த்து எழுதிக்கணும் ஓகே அப்போ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இஸ் ஆன்சர் நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்கள் தௌசண்ட் இன்ட்டு நைன் இப்போ நைனோட த்ரீ ஜீரோ சேர்த்து எழுதிக்க வேண்டியதான் ஓகே இப்போ நைன் தௌசண்ட் இஸ் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் பாருங்கள் டென் இன்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் நை நைன்ட்டி சிக்ஸ் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸோடு ஒரு ஜீரோ சேர்த்து எழுதிக்கணும் இப்போ சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டிஸ் ஆன்சர் நெக்ஸ்ட் ஹண்ட்ரடோட ஹண்ட்ரட் இன்ட்டு நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்னா நைன்டி சிக்ஸோட ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும் சேர்த்து எழுதிக்கணும் அப்போ நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆன்சர் அதேமாதிரி சிக்ஸ்து தான் பாருங்கள் தௌசண்ட் இன்ட்டு சிக்ஸ் அப்படின்னா சிக்ஸோட த்ரீ ஜீரோ சேர்த்து எழுதிக்கணும் ஓகே அப்போ சிக்ஸ் தௌசண்ட் இஸ் ஆன்சர் நெக்ஸ்ட் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் செவன் ரைடர் நம்பர்ஸ் ஃபோர் ஃபோர்க்கம்மா சிக்ஸ்டீன் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு சம்பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வருதோ அதில் நம்ம பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிக்கணும் ஸோ கண்டிப்பாக ஒன் டேபிள் வரும் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஒன் இன்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிட்டோம் அடுத்து டூ டேபிள் சொல்லி பார்ப்போம் டூ டுவல்ஸார் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே அப்போ அந்த பாக்ஸில் டூ இன்ட்டு டுவெல் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் தேர்ட் டேபிள் சொல்லி பாருங்கள் த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்டி ஃபோர் ஓகே ஸோ அதை நம்ம பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிட்டோம் த்ரீ இன்ட்டு எயிட் ஃபில்அப் பண்ணிட்டோம் அடுத்து ஃபோர்த் டேபிள் சொல்லி பார்ப்போம் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் ஃபோர்த்த பாக்ஸில் எழுதிக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் செகண்ட் சம் வர சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வருதோ அந்த நம்பர் டேபிள்ஸை பாக்ஸில் ஃபில்அப் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக ஒன் டேபிள் வரும் ஸோ ஒன் இன்ட்டு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீனு அதை பாக்ஸில் ஃபில்லப் பண்ணிட்டோம் அடுத்து டூ டேபிள் சொல்லி பாருங்கள் டூ எயிட்ஸாக சிக்ஸ்டீன் ஸோ டூ இன்ட்டு எயிட்டு செகண்ட் பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிட்டோம் இப்போ தேர்ட் பாக்ஸில் பாருங்கள் தேர்ட் டேபிள் வராது தேர்ட் டேபிளில் சிக்ஸ்டீன் வராது ஃபோர்த்து டேபிள் சொல்லி பார்ப்போம் ஃபோர் ஃபோர்த்ஸாக சிக்ஸ்டீன் ஸோ ஃபோர் இன்ட்டு ஃபோர் எழுதிட்டோம் ஸோ அவ்வளோதான் வேறு எந்த டேபிள் சொல்லி பார்த்தாலும் சிக்ஸ்டீன் வராது ஸோ அடுத்து ஃபோர்த் பாக்ஸில் நம்ம டேஷ் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் எந்த டேபிள்லாம் வருதோ அந்த டேபிபிஸ்லாம் ஃபோர் பாக்ஸில் ஃபில்அப் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக ஒன் டேபில் வரும் ஸோ ஒன் தேர்ட்டி சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸு ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு ஒன் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸ்னு டூ டேபிள் சொல்லி பார்த்து வரும் ஈவன் நம்பில் முடிஞ்சால் கண்டிப்பாக டூ டேபில் வரும் ஸோ டூ டேபிள் சொல்லி பார்த்தே வருவோம் இப்போ டூ எயிட்டின்ஸாக சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ்ஸு ஸோ டூ இன்ட்டு எயிட்டின் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாக்ஸில் போட்டோம் அடுத்து த்ரீ டேபிள் சொல்லி பார்க்கலாம் த்ரீ டுவெல்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் இப்போ த்ரீ இன்ட்டு டுவெல் போட்டோம் அடுத்து ஃபோர்த் டேபிள் சொல்லி பார்க்கலாம் ஃபோர் நைன்ஸாக தேர்ட்டி சிக்ஸு அப்போ ஃபோர் இன்ட்டு நைன் ஃபோர்த் பாக்ஸில் எழுதிட்டும் ஸோ தீஸ் ஆர் த ஆன்சர்ஸ் ஓகே In this video, we have seen unit 2 numbers x is 2.2 to 2.7 multiplication. Next video, we will see unit 4 measurements. Thank you, students.